எல்லோருக்கும் வணக்கம். இட்லி மாவில் குழிப்பணியார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன். பருப்புலாம் அதிகமாக சேர்த்தாதான் நம்ம குழிப்பணியாரம் சாப்பிடும் போது அந்த பருப்போடு மென்று சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி மாவு வந்து இந்த அளவுக்கு கட்டியாக கரைச்சிக்குங்க. இப்போ குழிப்பணியாரத்துக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பருப்பு தீஞ்சு போச்சுன்னா சாப்பிட முடியாது, அதனால் கம்மியில் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எந்த அளவுக்கு நல்லா கலராக வந்துருக்குது, நல்லா வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், அது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்புலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ வெங்காயத்துக்கு உப்பு தேவைன்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குழிப்பணியாரத்துக்குலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, பாதி வதங்கினா போதும். அப்போ தான் வந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தழை போட்டுக்கலாம். இந்த பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் வதங்கும் போது எந்த அளவுக்கு ரொம்ப வாசமாக அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மாவில் போட்டு மாவு நல்லா கலக்கலாம். பாருங்கள், கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடேறிடுச்சு, எண்ணெயும் ஊற்றிட்டு குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைட்லலாம் ஊற்றிக்குங்க. சண்டில் ஊற்றினா சண்டில் வந்து தீ அதிகமாக போடும், தீஞ்சு போயிடும். தினம் தோசை இட்லி அதே செய்யறது, இந்த மாதிரி குழிப்பணியாரம்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் கம்மி பண்ணிடுங்க, மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா உள்ளே வெந்துருச்சு. இப்போ நம்ம குழிப்பணியாரம் திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. பாருங்கள், மேலெல்லாம் எவ்வளோ நல்லா கலராக மொறுமொறுன்னு வந்துருக்குது. இன்னொரு பக்கம் வேகத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், குழிப்பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வெந்திருக்குது. சூடாக தேங்காய் சட்னி கூட சாப்பிடும் போது இந்த குழிப்பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.